முருகனை இழிவுபடுத்துவதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்கள் மூலமாக பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இலங்கையிலிருந்து ஒரு நபர் பேசிய வீடியோவானது தற்போது இலங்கையில் மட்டுமின்றி உலக தமிழர்கள் மத்தியில் வேகமாக பரவி வருகிறது. ஆம், அந்த நபர் யார் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தபோது உமாகரன் ராசையா என்ற இயற்பெயர் கொண்ட அந்த நபர் தமிழ் சைவ விரும்பியாகவும் தமிழர் மெய்யியலை போற்றுகொள்ள நபராகவும் இருந்து வருகிறார். அவர் பேசிய அந்த காணொலியானது கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலுக்கு எதிராகவும் முருகனை இழிவுபடுத்துபவர்களுக்கு எதிராகவும் அமைந்திருந்தது. அதனால் அந்த காணொலி முருகனை வழிபடக்கூடிய மக்கள் மத்தியில் பிரசித்தியான வரவேற்பினை பெற்றது. மேலும் அவர் முருக பக்தராக மட்டுமில்லாமல் கொரோனா காலத்தில் மக்களுக்கு இலங்கையில் பேரிடர் கால நிவாரணங்களையும் வழங்கி வருகிறார். சட்டம் பயிலும் மாணவராக இருக்கக்கூடிய இவர் இலங்கையில் ஒரு அரசியல் செயல்பாட்டாளராகவும் திகழ்ந்து வருகிறார். அவரிடம் ஆதன் தமிழின் நேர்காணலுக்காக தொடர்பு கொண்டு பேசியதில் நமது பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சிக்கு பிரத்யேகமாக அவர் அளித்துள்ள நேர்காணலை நாம் இப்போது பார்க்கலாம். ஆதியத்தை சரியாக திராவிடம் பேசுகிறவங்க பயன்படுத்தி கொண்டார்கள். இது ஒரு தமிழ் தேசியத்துக்கு முற்றுமுழுதான விரோதமான செயல். எங்களுடைய மொழிக்குரிய கடவுளை, தமிழ் கடவுளை ஒருவர் ஏளனம் செய்வதையோ அல்லது அவமானப்படுத்துவதையோ பார்த்துக்கொண்டு ஒருபொழுதும் ஈழத்தமிழர்கள் இருக்க மாட்டார்கள். ஈழத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கூட அவர்களுக்கு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். ஏன்னா நாங்கள் இதை முருகனை வந்து எங்களுடைய இனம் சார்ந்த ஒரு கடவுளாகத்தான் பார்க்கிறோம். இந்துத்துவமோ அல்லது போனால் அது சார்ந்த கருத்துக்களையோ குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இலங்கையில இல்லை. அப்படி ஒரு நிலைப்பாடு இலங்கையில இல்லை. நாங்கள் மிக தெளிவாக எங்களை சைவர்கள் என்றுதான் அடையாளப்படுத்திக் கொள்ளுது. அப்படி இருக்கின்ற பொழுது இங்கு அந்த நிலைப்பாடு இல்லை. அங்கிருந்த தமிழ் சைவ மன்னர்கள் கட்டிய கோயில்களை கூட ஒழுங்காக பராமரிக்க முடியாத ஒரு சுயநல வாழ்க்கைக்குள்ளும் ஒரு அறிவு மழுங்கிய நிலையிலும் தான் தமிழகத்துல ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். இதற்குரிய விடை அன்று திமுக ஆரம்பித்த காலம் தொட்டே அவர்கள் கையில் எடுத்து பேசுவதற்குரிய கெண்டன், அதாவது கெண்டன் பஞ்சத்தில் தான் இந்த விஷயத்தை தூக்கி அவர்கள் கதைக்க ஒழிக்கிட்டார்கள். முருகன் சம்பந்தமான விஷயமோ அல்லது போனால் ஈவன் சிவன் சம்பந்தமான விஷயம் கூட நீங்கள் கைவப்பீர்களாக இருந்தால் தொடர்ச்சியாக பெரியாரிஸ்டுகளை நாங்களும் திருப்பி தாக்குவதற்கு தயங்க மாட்டோம். ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழ் வழங்கும் பெரிதினும் பெருதிகள் நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருதனை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். உலக தமிழர்கள் மத்தியில் தற்போது ஒரு கொந்தளிப்பை, ஒரு பரபரப்பை உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கந்த சஷ்டி கவசத்தை மற்றும் தமிழ் கடவுள் முருகனை கொச்சைப்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ தான் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. ஏன் முருகனை தொடும் போது மட்டும் இந்த சிக்கல் மிகப்பெரிய அளவுல வெடிக்குது? ஏன்னா பல இந்து மத புராணங்கள் இருக்கக்கூடிய ஆபாசமான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த கருப்பர் கூட்டம் அப்படி யூடியூப் சேனலை சேர்ந்தவர்கள். ஆனால் முருகனை தொட்டவுடன் மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கொந்தளிப்பு உலகத்தமிழர்கள் மத்தியில ஏற்பட்டிருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். அதற்காகவே தற்போது உலகத்தமிழர்கள் மத்தியில ஒரு காணொலியானது தொடர்ந்து பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. அனைவரும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பதிவிற்கு சொந்தக்காரர் அரசியல் செயல்பாட்டாளர் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து நம்ம இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய உமாகரன் ராசையா அவர்கள். உமாகரன் அண்ணா வணக்கம். வணக்கம். உலக தமிழர்கள் மத்தியிலேயே ஒரு கொந்தளிப்பை வந்து இது உருவாக்கி இருக்கிறது. ஒரு பரபரப்பை, ஒரு விமர்சனத்தை ரொம்ப காட்டமாக அனைவரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உங்களுடைய அந்த வீடியோ பதிவு, உங்களுடைய அந்த காணொலி பதிவு தான் இப்போது எங்க வீட்டுல கூட காலையில எங்க அப்பா அதை காமிச்சிட்டு தான் என்ன அனுப்பிச்சு விட்டாருன்னா நீங்க பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு எல்லோரும் மத்தியிலுமே அந்த காணொலி காட்சி அப்படிங்கிறது தொடர்ந்து பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுடைய இந்த பதிவு, இவ்வளவு கோபம், இந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு முருகன் மீதான ஒரு பற்றாக அல்லது தமிழ் கடவுள் மீதான ஒரு பக்தியாக இதை புரிந்து கொள்ளணுமா? ஏன் இவ்வளவு ஒரு கோபம் உங்களுடைய பேச்சுல தெரிஞ்சுது? அதுக்கு என்ன காரணம் அடிப்படையில? அடிப்படையான காரணம் என்னென்றால், நாங்கள் ஏற்கனவே தஞ்சை பெரிய கோயில் தொடர்பான ஒரு விமர்சனத்தை பாரஞ்சித் வச்சிருந்த பொழுதும் நான் இதே போல என்னுடைய கண்டன அறிக்கையை நான் இங்கிருந்து வெளியிட்டிருந்தேன். ஏனென்றால் ராஜராஜ சோழன் என்னுடைய வரலாற்று அடையாளம் அது. அந்த அந்த அப்படியான கண்டனங்களை வெளியிடும் போது எனக்கு என்னுடைய மொழிதான் எனக்கு உறுதுணையாக இருந்தது, பலமாக இருந்தது. அப்பேற்பட்ட நாங்கள் மதிக்கக்கூடிய அல்லது ஒரு
அரை தசாப்தத்துக்கு மேல நாங்கள் யுத்தம் உட்பட ஏனைய பல பிரச்சனைகளை முகங்கொண்டு நாங்கள் மொழிக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள். அந்த வகையில எங்களுடைய மொழிக்குரிய கடவுளை, தமிழ் கடவுளை ஒருவர் ஏளனம் செய்வதையோ அல்லது அவமானப்படுத்துவதையோ பார்த்துக்கொண்டு ஒருபொழுதும் ஈழத்தமிழர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த இங்க இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் தான் என்னூடாக வெளிப்பட்டதுன்னு நான் கருதுகிறேன். நிச்சயமா உமாகரன், இன்னொரு ஒரு கருத்தையும் நான் உங்கள்ட்ட வெளிப்படையா கேட்கணும்னு விரும்புறேன். தமிழகத்தில் பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க வெளியிட்ட அந்த காணொலி பதிவுல கூட இது ஒரு பகுதியாக நீங்க சொல்லியிருப்பீங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சைவத்தை பின்பற்றக்கூடிய தமிழர்கள் இதனை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் இதனை கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சீங்க. அப்படி என்றால் தமிழகத்தில் அதிகமாக இந்த முருகனை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குரலை எழுப்பி வருவது இந்துத்துவாதிகளும் இந்து மத நல விரும்பிகளும் தான் அப்படிங்கறத நீங்க ஏற்கிறீங்களா? எங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சைவ மதத்தை பின்பற்றக்கூடிய சைவர்கள் தமிழ் கடவுள் முருகன் என்று பேசுவதற்கு மறுத்து விட்டாக நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, நீங்கள் இத ஒரு மொழி சார்ந்த பிரச்சனையா தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு சமயம் சார்ந்த பிரச்சனை கிடையாது. இப்ப என்னுடைய முகநூல் பக்கத்துல நான் தரவிட்டதுக்கும் என்னுடைய யூடியூப் சேனல்ல போட்ட இருக்கின்ற என்னுடைய பதிவுக்கும் ஈழத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் கூட அவர்களுக்கு கண்டன அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் இதை முருகனை வந்து எங்களுடைய இனம் சார்ந்த ஒரு கடவுளாகத்தான் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக தமிழ் கடவுள் என்று சொல்லி சொல்றோம். அடுத்தது ஸ்பெசிபிக்கா நாங்கள் இங்க சைவம் என்று வருகின்ற பொழுது ஈழத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பல்லாயிரம் ஆண்டு கணக்காக கட்டி ஆண்ட ராசதானி யாழ்ப்பாண ராசதானி, அப்பேற்பட்ட ராசதானியினுடைய தலைநகரமாக இருந்த நல்லூர்ல நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் வேலைத்தான் வச்சு வணங்கி கொண்டு வருகின்றோம். அப்ப வேல் என்கின்றது எங்களுடைய வழிபாடு, எங்களுடைய வழிபாட்டுக்குரிய ஒரு கடவுளாக பார்க்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய மொழி சார்ந்த அடையாளமும் பார்க்கறதுனால அங்க இருக்கிறவர்கள் அது சைவர்களாக இருக்கட்டும் அல்லது தமிழ் தமிழ் என்று வாய்களிய பேசுபவர்கள் எவராக இருந்தாலும் ரோசம் என்கின்ற ஒரு விஷயம் இருந்திருந்தால் இந்த முருகன் அல்லது வேலுக்கென்ற ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது குரல் கொடுத்திருக்க வேண்டும். அதுக்கும் ஸ்பெசிபிக்காக தமிழர்கள் சைவர்கள் என்கின்ற ஒரு வாதம் இது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே வருகிறது. அதை நான் நம்புகிறேன், உண்மை பொய் என்பதற்கு அப்பால் ஒரு சைவனாக நான் அதை நம்புகிறேன். அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது வேலுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு முருகனுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அங்கிருக்கக்கூடிய சைவ தமிழர்கள் தங்களுடைய எதிர்ப்பினை வெளிக்காட்டி இருக்க வேண்டும் என்பதை நான் ஒரு மதத்தை பின்பற்றுபவன் என்கின்ற அடிப்படையிலையும் என்னுடைய மொழி மீது தீராத காதல் கொண்டிருக்கிறவன் என்கின்ற அடிப்படையிலையும் நான் உரிமையோடு நான் பின்பற்றுகின்ற அதே மதத்தினை பின்பற்றுபவர்களை மீதான என்னுடைய கோபத்தை நான் அந்த வரிகளில் வெளிப்படுத்தியிருக்கேன். சரிங்கண்ணா, அப்ப நீங்க வந்து இந்து கடவுள் அல்லது தமிழ் கடவுள் அப்படிங்கிற ஒரு வேறுபாட்டை நீங்க பாக்குறீங்களா? உமாகரன் ராசையா தமிழ் சார்ந்தும் தமிழர்கள் இறை சார்ந்தும் தொடர்ந்து பலவிதமான விஷயங்கள் நீங்க பார்க்கறீங்க, பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்க, அதை பத்தி மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்துத்துவமோ அல்லது போனால் அது சார்ந்த கருத்துக்களையோ கதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இலங்கையில இல்ல, அப்படி ஒரு நிலைப்பாடு இலங்கையில இல்லை. நாங்கள் மிக தெளிவாக எங்களை சைவர்கள் என்றுதான் அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது இங்கு அந்த நிலைப்பாடு இல்லை. நான் ஆகவே என்னை ஒரு சைவராக நிலைப்பாடு இருக்கு நீங்க பாக்குறீங்க. தமிழகத்தை பொறுத்தவரையிலையும் தமிழகத்துல அது நீங்கள் இந்து என்ற பேனரை வைக்கிறீங்களா இல்லாட்டி சைவம் என்ற பேனரை வைக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் சிவன் அல்லது நாங்கள் முன்னிலைப்படுத்தக்கூடிய, அதாவது சைவர்கள் நாங்கள் முன்னிலைப்படுத்தக்கூடிய கடவுள்களையோ அல்லது வழிபாட்டு முறைகளையோ, ஏன் இன்னும் சொல்ல போனால் அங்கிருந்த தமிழ் சைவ மன்னர்கள் கட்டிய கோயில்களை கூட ஒழுங்காக பராமரிக்க முடியாத ஒரு சுயநல வாழ்க்கைக்குள்ளும் ஒரு அறிவு மழுங்கிய நிலையிலும் தான் தமிழகத்துல ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். இது நான் இந்த வரியினால எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, உண்மை இதுதான். அங்க இருக்கின்ற கோயில்களை கூட சரிவர பராமரிக்க முடியாத ஒரு சுயநலமான ஒரு சோம்பறித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தான் யார் என்ற அடையாளத்தையும் வரலாற்றையும் உறுதிபட ஒரு மதத்தையும் மொழியையும் சரிவர பின்பற்ற தெரியாதவர்கள் அதை பின்பற்ற தொடங்கும் வரைக்கும் உருப்பட போவது இல்லை. அப்ப அப்படியான ஒரு சம்பவங்களின் வரிசையில நடந்த ஒரு விஷயம் தான் இந்த கருப்பர் கூட்டத்தின் உதயம். ஆனா அதே போல பாத்தீங்கன்னா இந்த கருப்பர் கூட்டத்திற்கு பின்னாடி வந்து திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் இருக்கின்றன அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வச்சவனம் இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்களுக்கு கே என் நேரு அவர்கள் வந்து இதனை கடுமையாக எதிர்க்கிறாரு. திமுகவும் இதை எந்த இடத்திலும் ஏற்றது போல தெரியல. இதற்கு திமுகவும் திராவிட இயக்கங்களும் தான் காரணம் அப்படின்னு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை தமிழக அரசியல் களத்தையும் தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடிய பார்த்து வரக்கூடிய உங்களின் பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னென்றால் நீங்கள் இன்றைக்கு இந்த கருப்பர் கூட்டம் என்றவையினுடைய இந்த நிலைப்பாடு நீங்கள் இன்றைக்கு நேற்றைக்கு நடந்ததாகவோ அல்லது இன்றைய நேற்றைய தூண்டுதலால் நடந்ததாகவோ நீங்க பார்க்கக்கூடாது. இதற்குரிய விதை
அன்று திகா திமுக ஆரம்பித்த காலம் தொட்டே அவர்கள் கையில் எடுத்து பேசுவதற்குரிய கெண்டன், அதாவது கெண்டன் பஞ்சத்தில் தான் இந்த விஷயத்தை தூக்கி அவர்கள் கதைக்க ஒழிக்கிட்டார்கள் என்று சொல்லி சொல்ல வேண்டும். அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நிலைப்பாடு, மதம் சார்ந்த பொதுவான நிலைப்பாட்டுக்கு இடைக்குள்ள கொண்டு வந்து ஆரியர்களால் புகுத்தப்பட்ட சாதியத்தை சரியாக திராவிடம் பேசுகிறவங்க பயன்படுத்தி கொண்டார்கள். இது ஒரு தமிழ் தேசியத்துக்கு முற்று முழுதான விரோதமான செயற்பாடு. தமிழ்நாட்டிலே தமிழ் தேசிய விரோதமான செயற்பாடு ஒன்று நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், அல்லது தமிழருடைய வரலாற்று ரீதியான பின்பற்றல்கள் மீது அவதூறு ஒன்றை ஒரு கூட்டம் பரப்புகிறது என்று சொல்லி சொன்னால், அதுக்கான முழு பொறுப்பையும் பெரியாரிஸ்டுகளும் திகாவும் திமுகவும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நான் மட்டுமல்ல, கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் அழகாக சொல்லியிருக்கார், தான் திமுகவுக்குள்ள வந்து இந்த திகாவுக்குள்ள இருந்து தான் பட்ட துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் வனவாசம் என்ற பெயரு கூடாய வழியில உணர்ந்திருக்கார். தமிழக மக்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அங்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட கழகங்களுடைய பிரச்சனைகளையும் அவர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவமானங்களும் நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நெருக்கடியான வாழ்க்கைக்கு அவர்கள் தான் காரணம் என்பதையும் அங்கேயே இருந்து அந்த கட்சியை வளர்ப்பதில் அயராது பாடுபட்ட கண்ணதாசன் அவர்களே சொல்லியிருக்கிறார். நீங்க ஒரு தடவை அந்த வனவாசம் புத்தகத்தை கூட பார்க்கலாம். அப்ப இனி நடந்தால் கூட, இப்ப நடந்தது தொடக்கம், இனி நடக்க போற எல்லாத்துக்கும் விதையிட்டவர்கள் திகா திமுக. அந்த வகையில இந்த விரச்சனைக்கும் இந்த பிரச்சனைக்கும் அவர்கள் பொறுப்பேற்றவர். சரிங்க, நான் இப்போ இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்கு. இப்ப இந்த கருப்பர் கூட்டம் வந்து வெளியிட்ட இந்த காணொலி பதிவு அப்படிங்கிறது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வெளியிட்டாங்க. ஆனா இவனுடைய தொடர் செயல்பாடுகளை நான் முன்னாடியே சொன்னது போல, பல இந்து மத புராணங்கள்ல இருக்கக்கூடிய ஆபாசங்களை நாங்கள் கட்டவிழ்த்து மக்களுக்கு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு. இந்த நம்ம கனசஷ்டி கவசத்துல இருக்கக்கூடிய முருகன் பாடல கூட ஒரு சில வரிகளை குறிப்பிட்டு அந்த மாதிரி வந்து பேசுறாரு. அப்படின்னா முருகனை தொடும் போது மட்டும் உலகம் முழுக்க தமிழர்கள் கொந்தளிக்கிறாங்க, மற்ற இந்து மத புராணம் தொடரும் போது கொந்தளிக்கல. இந்த வேறுபாடு நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? உண்மையான தமிழ் உணர்வாளர்கள், உண்மையிலே தமிழ் தேசியத்தை பின்பற்றுகிறவர்கள் வந்து அவர்களுக்கு ஒன்று வழிபாட்டு முறை ஒன்று இருக்குது என்று நம்புகிறார்களாக இருந்தால், அந்த வழிபாட்டு அந்த வழிபாடு முருகனையும் முன்னிலைப்படுத்தியதாகத்தான் இருக்கும், ஒரு வேலையும் முன்னிலைப்படுத்தியதாகத்தான் இருக்கும். இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு தனி சமயம் சார்ந்த ஒரு கடவுளாக நீங்கள் முருகனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு மொழிக்குரிய தெய்வமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அப்படி மொழிக்குரிய தெய்வமா பார்க்கும்போது இந்த மொழியை, தமிழ் மொழியை உணர்வுபூர்வமாக பேசிக் கொண்டிருப்பவர்கள், ஒரு வெறுமனே பேச்சுக்காக மட்டும், சில பேர் உங்களுக்கு தெரியும் வெறுமன மேடைகள் போட்டு வீரவசனம் பேசிக்கொண்டு தமிழ் தமிழ் என்று முழங்கியவர்கள் எல்லாம், தமிழ் தெய்வம் முப்பாட்டன் என்று சொல்லி முருகனை போற்றி தூக்கி பிடித்தவர்கள் எல்லாம் இன்னும் இது தொடர்பாக ஒரு கண்டன அறிக்கையை விடாமல் இருப்பது பெரும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலே மனதார இந்த மொழியை நேசிக்கின்றவர்கள் என்கின்ற அடிப்படையில இந்த உலகம் மூழாகவும் விருந்து பறந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும், இல்லது போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி பெற்றுள்ள தமிழர்களாக இருக்கட்டும், அல்லது உலகம் பூராகவும் பறந்திருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களாக இருக்கட்டும், அனைவரும் கொந்தளிப்பக்கூடிய காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் மொழியை அதிக அளவில் காதலிப்பவர்கள். எனவே மொழிக்குரிய தெய்வமான எங்களுடைய முருகனும் அவருடைய அடையாளமாகிய வேலும் பழிக்கப்பட்டது, நிந்தனை செய்யப்பட்டது என்பதை நாங்கள் யாரும் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை ஒருமித்த குரலாக நாங்கள் இங்க பதிவுபடுத்தி இருக்கிறோம். இதை ஒரு எச்சரிக்கையாகவும் வைத்துக் கொள்கிறோம். எப்பொழுது எல்லாம் இனிமேல் முருகன் சம்பந்தமான விஷயமோ, அல்லது போனால் ஈவன் சிவன் சம்பந்தமான விஷயம் கூட நீங்கள் கைவப்பீர்களாக இருந்தால், தொடர்ச்சியாக பெரியாரிஸ்டுகளை நாங்களும் திருப்பி தாக்குவதற்கு தயங்க மாட்டோம். ஆனா நீங்க சொல்லுவ கூட ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு பயன்படுத்திருந்தீங்க, முப்பாட்டன் முருகனை என்று வழிபட்டவர்கள் கூட கண்டன அறிக்கை வெளியிடலன்னு. ஆனா அவர்கள் சார்பு நீங்க சொல்றது வந்து தமிழ்நாட்டில் கூட ஒரு குறிப்பிட்ட கட்சியை குறிப்பிட்டு சொல்றீங்க, அவர்கள் சார்பில் இருந்தும் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க, இதை ரொம்ப கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னோட மிக முக்கியமான இன்னொரு கேள்வி என்னன்னா, முப்பாட்டன் முருகன் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இத்தனை நாட்களாக தமிழகத்துல முருகனை வந்து வழிபடக்கூடியதோ அல்லது முருக வழிபாடுதான் தமிழருடைய வழிபாடு என்பதையோ பறைசாற்றி பேசாது போனதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? விழிப்புணர்வு இன்மைதான். ஏனென்றால் அங்க நீங்கள் பார்க்கணும், திமுக அந்த வளர்ச்சி படிநிலையில இங்க உங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களையும் வழிபாடு சார்ந்த விஷயங்களையும் ஏளனமாக்கி இருந்தார்கள். அப்ப அது சார்ந்த விழிப்புணர்வு இல்லை. இப்ப நீங்கள் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அண்ணன் சீமான் அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் அவர் பெரியார் சத்தை பின்பற்றி கொண்டிருந்த பொழுதுல அவர் வன்மையாக இதை போல வன்மையாக ஒரு வன்முறையாளர், அல்லது போனால் குண்டர் சட்டத்தில் தூக்கி உள்ள போடப்பட வேண்டிய ஒரு நபர், ஆயுதங்கள் வைத்திருந்தார் என்று சொல்லி முருகனை அவர் நக்கல் அடிக்கிறார். அதன் பிற்பாடு அவரே இன்னும் இடத்துல சொல்றார், இப்ப நான் இது சீமானை ஆதரிக்கின்ற போக்குல நான் ஒரு காலமும் இல்லை, ஆனால் இந்த விஷயம் வந்து நான் அவரை வைத்து உதாரணமாக சொல்றேன். அதன் பிற்பாடாக தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு விஷயத்துக்கு வருகிற பொழுது பிறகு சொல்றார், அங்கு இருக்கும் பொழுது அப்படித்தான் மூளைச்சலவை செய்யப்பட்டிருந்தேன், அப்புறம் இங்க வந்ததுக்கு பிறகு எனக்கு உண்மை நிலவரம் விளங்குது, இது மொழிக்குரிய கடவுள், ஐந்தினை கடவுள்கள் ஒருவர் முருகன். ஆகவே இது தமிழர்களுக்குரிய ஒரு ஒரு வரலாறு ரீதியாக நான் கடைபிடித்து வந்த
ஒரு வழிபாட்டு முறை தான் முருக வழிபாட்டு முறை அல்லது வேல் வழிபாட்டு முறை என்று சொல்லி அவர் தெளிவுபடுறார். அப்ப உண்மையான பிரச்சனை என்று சொல்லி சொன்னால், இந்த பெரியாரிசம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு போலியான புரட்சி மாயைக்குள்ள தமிழக இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை விட்டு தமிழ் தேசிய அரங்கு, தமிழ் தேசிய அரசியல் என்கின்ற நீரோட்டத்துக்கு வருகிற பொழுது அவர்கள் தாங்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் தங்களுடைய பிழைகளை. ஆனா இப்ப அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியும் கேட்கப்பட வேண்டியது இருக்குது. தமிழகத்தில் முருகனை, முருக வழிபாட்டை வேறு விதமா பார்க்கிறாங்க. அதாவது இந்துக்கள் ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு சாரா தமிழ் கடவுள் சொல்றாங்க. இலங்கையிலிருந்து நீங்க பேசுறதுனால நான் கேட்கிறேன், இலங்கையில முருக வழிபாடு அப்படிங்கிறது எப்படி பார்க்கப்படுகிறது? ஏன்னா சிங்களவர்கள் இருக்கிறாங்க, தமிழர்கள் இருக்கிறாங்க, எப்படி பார்க்கிறாங்க? இலங்கையை பொறுத்தவரையிலையும் சிங்கள தமிழர்கள் என்றது வந்து பொதுவான ஒரு வழிபாட்டு முறை இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது முருக வழிபாடு தான். இப்ப நாங்கள் கதிர்காமம், நாங்கள் கதிராமத்துக்கு முருகன் சொல்லி வழிபட போவோம், அவர்கள் கத்தரதையோ என்று சொல்லி போட்டு அவர்கள் வழிபட வருவார்கள். அது மாதிரி கபில்வத்தையிலையும் அதே மாதிரி தான். தமிழ் பேசுகின்ற நாங்கள் சைவர்களும் போகின்றோம், பௌத்தர்களும் வருகிறார், சிங்களம் பேசுகின்ற பௌத்தர்களும் வருகிறார்கள். நல்லூர் கோயிலை பொறுத்தவரை நல்லூர் திருவிழாவுக்கும் அதே மாதிரி பெருவாரியான சிங்கள மக்கள் இந்த நல்லூர் கோயிலுக்கு வந்து வழிபடுகிறார்கள். அதாவது ஈழத்தீவை, இலங்கை தீவை பொறுத்தவரையிலையும் இது சைவர்கள் என்று மாத்திரமல்லாமல் பௌத்தர்களுமே ஏற்றுக்கொண்டு ஒரு வழிபடுகிறார்கள். அவர்கள் என்ன அடிப்படையில் வேலை வழிபடுகிறார்கள் என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் வேல் வழிபாடு என்பது சிங்களவர்கள் மத்தியிலையும் ஆழ வேரூன்றிய ஒரு விடயமாக இருக்கிறது. இன்னமொரு அதிர்ச்சியான சம்பவம் சொல்லுவேன். கதிர்காமத்திலே திருவிழா தொடங்கும் பொழுது கொடியேற்ற நிகழ்வுக்கு அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வாசலிலே கொடியேற்றியதன் பிற்பாடுதான் அந்த வழிபாட்டு முறைகள் ஆரம்பிக்கின்ற ஒரு வளமையும் இங்கு இருக்கிறது. ஆகவே முருக வழிபாடு என்பது இலங்கை தீவை பொறுத்தவரையிலையும் அது தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த கற்பர் கூட்டத்தினுடைய இந்த வீடியோ சிங்கள மொழியில் வந்திருந்தால் அந்த பக்கம் இருந்து கூட ஒரு வலுவான எதிர்ப்பு கண்டிப்பாக இந்த கற்பர் கூட்டத்துக்கு வந்திருக்கும். அதாவது சிங்களவர்களும் தமிழர்களும் சேர்ந்து எதிர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்ல இல்ல, சேர்ந்து பிரிந்து என்றது அதை பற்றி நாங்க பார்க்க தேவையில்லை. இப்ப என்னென்றால் நாங்கள் எதிர்ப்ப வெளியிடுறோம் என்றது ஒரு பக்கம், அவர்களும் எதிர்ப்ப வெளியிட்டிருப்பார்கள் இன்னும் ஒரு விஷயம். ஏன் நீங்கள் அப்படி பாக்குறீங்க? தற்சமயம் இங்கிலீஷ்ல கூட நீங்க இதை டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டால் வேல்ஸ் என்ற இடத்துல ஒரு முருகன் ஆலயம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள், வெள்ளைக்காரர்கள் வந்து ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் வந்து அங்க வேல் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லது மலாய் பேசக்கூடியவர்கள் மலேசியாவில் இருக்கக்கூடியவர்கள் வேல் வழிபாட்டை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப எனக்கு விளங்குகின்ற மொழியில கற்பர் கூட்டம் வெளியிட்ட அறிக்கைக்கு நான் கண்டன அறிக்கையை வெளியிட்டேன். இது வேற வேற மொழிகளிலும் வரும் பட்சத்துல வேற வேற மொழி பேசுபவர்கள் கூட எதிர்க்கலாம். ஏனென்றால் குமரிக்கண்டத்தை ஆண்ட ஒரு மன்னனாகவும் முருகனை பார்க்கின்ற ஒரு வளமை இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது குமரியினுடைய நாகரீக எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய இப்போதைய நாடுகள்லையும் வேல் வழிபாடு இருந்து வருகிறது. எனவே வேல் என்கின்ற விஷயத்துக்குரிய இந்த அவமரியாதை பற்றிய விஷயம் தமிழ் மொழி தவிர்த்த வேறு மொழிகள்ல வந்திருந்தால் அந்தந்த மொழிக்காரர்கள் சில நேரம் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கலாம். நிச்சயமா. இப்போ அதே போல இப்ப கன்செஸ்ட் காசு தான் தொட்டாங்களே தவிர அவங்க திருமுருகாற்றுப்படையோ திருவாசகத்தையோ திருப்புகழையோ தொடல. தொட்டால் சைவர்கள் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சைவ சித்தாந்த அறிஞர்கள் ஒரு சில பேர் சொல்றது நம்மளால கேட்க முடிகிறது. மிக முக்கியமான இன்னொரு கேள்வி என்னன்னா, இதனை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய கருப்பர் கூட்டத்தின் பக்கம் இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கதை நான் சொல்லிடுறேன், அந்த கதை நீங்க பேசியிருக்கீங்க, நான் சொல்லிடுறேன். வேலை வந்து கொச்சைப்படுத்துகிறார்கள், வேலை வந்து அவமானப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் என்னங்கண்ணா? எங்க ஒரு விஷயத்த இப்ப பகுத்தறிவு, நம்ம வந்து இப்ப சைவர்கள் இருக்கக்கூடியவர்கள் எங்களை நாங்கள் பெரிய அறிவாளிகள் என்றோ இல்லாட்டி நம்ம தான் பெரிய பகுத்தறிவாளிகள் என்றோ மிச்ச பயில் எல்லாரும் முட்டாள் என்றோ நம்ம பேசுறதுக்கு வரல. நாங்க எங்கட பாட்டுக்கு இருந்த நாங்கள் இருக்கே கூட கருப்பர் கூட்டம் என்ற விஷயம் வந்து கருப்பர் கூட்டம் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தங்களை ஒரு பகுத்தறிவாளர்கள் போன்றுதான் காட்டிக்கொள்ள வருகிறார்கள் அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல பாவிக்கப்பட்ட மொழி இருக்கு தானே, அந்த மொழி 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 நடை, அந்த மொழி நடை சொல்லும் இவர்களுடைய இன்டென்ஷன், இவர்களுடைய நோக்கம் என்ன என்று அந்த மொழி நடை சொல்லும். அங்கு பாவிக்கப்பட்டிருக்கிற அந்த மொழி நடையை பார்த்திருக்கின்றா விளங்கும். உண்மையிலேயே வேலை அல்லது முருகனை மதிக்கின்ற ஒருவன் மொழி நடையிலேயே அது இருக்கு. முருகனுக்கு லட்சக்கணக்கான வேல் அடிக்கிறன்னா கொல்லம் பற்றிய வேலையா இருக்கும். அல்லது போனால் அந்த வார்த்தைகளை சொல்ல விரும்ப இல்லை, வேல் வந்து அதை காக்குமா இதை காக்குமாண்டும் போது பாவிக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் இந்த கனதியும். இப்ப நான் இந்த என்னதான் ஓரளவுக்கு தூய்மையான தமிழை பயன்படுத்தி இருந்தாலும் கூட என்னுடைய காணொலியில பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகள் சொல்லும் கரியர் கூட்டத்துக்கு மேல கருப்பர் கூட்டத்துக்கு மேலான என்னுடைய அந்த கோபத்தை காட்டும். அதே மாதிரி கருப்பர் கூட்டம் பயன்படுத்தி இருந்த வார்த்தைகள் அவர்கள் முருகனையும் வேலையும் சைவத்தையும் எப்படி கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு பயன்படுத்தி இருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய இன்டென்ஷன் முருகனுக்கு பிரச்சனை என்று சொல்லி குரல் கொடுப்பது அல்ல, முருகனையும் முருக வழிபாட்டையும் வேலையும் அவமானப்படுத்தி சைவர்களை மனதளவில் பாதிப்படைய செய்வதுதான். நிச்சயமா. தொடர்ந்து அரசியல் செயல்பாடுகளும் இருக்கீங்க, தமிழ் சார்ந்த களங்களிலும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. பொதுப்படையாக தமிழ் இறைகளுக்கு எதிராக இது போன்ற செயல்பாடுகள் செய்பவர்களுக்கு இலங்கையிலிருந்து ஒரு தமிழராக நீங்க கொடுக்கக்கூடிய கருத்து என்னங்கண்ணா?
என்னுடைய கண்டனத்தை நான் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறேன். அதை விட இப்ப நான் மட்டும் கிடையாது, இப்ப என்னால தமிழ் என்னால ஓரளவுக்கு தமிழ்ல சரளமா பேசக்கூடியதா இருந்தது. ஆகவே என்னுடைய எதிர்ப்பினை, இது ஒரு தனிப்பட்ட மனிதனாக நான் என்னுடைய எதிர்ப்பினை வழிகாட்டி இருந்தேன். இந்த வீடியோ ஷியாவண்ணப்பட்டதும் அல்லது போனால் இந்த வீடியோவை வைத்துக் கொண்டு அடுத்தவர்கள் எழுதுகின்ற ரைட் அப்புகளையும் பார்க்கின்ற பொழுது உண்மையில் தனிப்பட என்னுடைய மன ஆதங்கத்தை தான் நான் என்னுடைய முகநூல்ல வெளியிட்டிருந்தேன். அதை ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆதங்கமாக அங்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அங்கு பார்த்து கொண்டிருக்கிற பொழுதும் ஏனைய மீடியாக்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுதும் எனக்கு விளங்குதுன்னு சொன்னால் என்னுடைய மனநிலையில தான் இன்னைக்கு எந்த பக்கத்துல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். ஆகவே இவ்வளவு தொகையான மக்கள் என்னுடைய அதே மனநிலையில தான் இருந்தார்கள். அப்ப இப்ப சொல்றேன்னு சொன்னால் இப்படியானவர்கள் தொடர்ச்சியாக அவதூறு பரப்புகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்வார்களாக இருந்தால் நேற்று முந்தைய தினங்களில் எல்லாம் பெரியார் சிலைக்கு காவி பெயிண்ட கொண்டு வந்து ஊத்தினவர்களும் அல்லது போனால் நான் நினைக்கிறேன் சாணி அடித்திருந்தார்கள் என்ற அப்ப அப்படியான செயற்பாடுகளை செய்கின்ற இளைஞர்கள் ஒரு வெண்போக்கான இளைஞர்கள் இருப்பார்களாக இருந்தார். எல்லோரும் இந்தியாவில் காந்திகள் இல்லை, சுபாஷ் சந்திர போஸ்களும் இருக்கிறார்கள். ஆகவே கருப்பர் கூட்டம் போன்றவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும். தமிழ் கடவுள் முருகனுக்கு எதிராக இப்படியாக யாரும் கிளம்பினால் தமிழர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற உங்களுடைய கண்ணன குரலா இந்த ஆதன் தமிழின் மேடை அதை பதிய வைக்கிறது. இலங்கையிலிருந்து இந்த கொரோனா பேரிடர் காலத்திலும் கூட, இந்த இக்கட்டான சூழலிலும் கூட எங்களுடைய அழைப்பினை ஏற்று இணையத்தின் வாயிலாக உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்த மிக்க மிக்க நன்றி உமாகரன் அண்ணா. துணிகரமாக நீங்களும் கூட இந்த கொரோனா பிரச்சனைகளையும் கூட இந்த பிரச்சனைக்கு இந்த எங்களுடைய ஐந்தனை கடவுள்கள் சார்ந்த தமிழ் கடவுள்கள் சார்ந்த பிரச்சனைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு ஊடகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அங்க இருக்கக்கூடிய களநிலைமையில மிக தைரியமாக செயற்படுகின்ற ஊடகமாக இருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களை நினைத்து உங்களுடைய ஊடகத்தை நினைத்து நான் பெருமை அடைவதுடன் இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் எங்களுடைய வரலாறு எங்களுடைய அடையாளம் என்பதை காக்க மறுக்கின்ற இடத்து நாங்கள் யார் என்பதற்கும் நாங்கள் இங்கு இருந்தோம் என்பதற்கும் எந்தவித தடயமும் இல்லாமல் அழிந்து போய்விடுவோம். எனவே அவன் சொன்னான் இவன் சொன்னான் என்பதை தாண்டி நீங்கள் யோசித்து ஆள ஆராய்ந்து உங்களுடைய வரலாறுகளை பாதுகாப்பது, உங்களுடைய பண்பாடுகளை பாதுகாப்பது, உங்களுடைய கலை கலாச்சாரம் பிரதானமாக உங்களுடைய மொழியை பாதுகாப்பதன் ஊடாக உங்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும். தென்னிந்தியாவிலே தமிழகம் என்ற ஒன்று தமிழை மறக்குமாக இருந்தால் உலகம் தமிழை மறந்ததுக்கு சமன். எனவே உங்களுடைய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் மொழி என்பவற்றில் திடமாக அதை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உள்ள வைராக்கியத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நிச்சயமான எங்களோட வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பேசுவதற்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பெருதினம் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆளுபடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.